ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பி ரூபினி ஸ்டாப். நான் ப்ராப்பி ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு நீங்கள் சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. என்னோட பர்த்டேவை வந்து இந்த லாக்டவுனில் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன், அதை எப்படி நம்ம வந்து மெமரபுளாக ஆக்கலாம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என்னோட பர்த்டே ஃபுல் டே எப்படி போச்சு அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோவை வந்து கடைசி வரையிலும் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து அப்புறமா காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிற கஞ்சி. இப்போ நான் வந்து சாதம் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்க கஞ்சி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நான் இதை வடிச்சுக்கிறேன். இந்த சாதம் வடித்த கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது. இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ அந்த ஹீட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த சாதம் வடித்த கஞ்சியை குடிக்கும் போது நல்லா கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு வந்து நல்லா வயிற்று வலி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இது கூட வந்து இந்த கஞ்சி கூட நெய், அதுக்கப்புறம் பனம் கல்கண்டோ இல்லை வெள்ளமோ சேர்த்து குடிச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து வயிற்று வலியிலேருந்துலாம் ரிலீஃப் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கஞ்சியில் வெறும் பால் சக்கரை மட்டும் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி குடிக்க போகிறேன். இதிலே வந்து நம்ம உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்குது இதில். இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்பவும் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். இது நல்லா ஹெல்த்தியாகவும் நம்மளை வச்சுக்கும். ஸோ டிஃபனும் சாப்பிட்டு நம்ம இதுவும் சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுத்துக்கலைன்னா ஸோ இந்த கஞ்சி குடிக்கும் போது இது மட்டுமே உங்களுக்கு வந்து வயிற்றுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாருமே மறந்து போன ரெசிபி, பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே இதை விரும்பி குடிப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வெயில்னால் வர ஹீட் பாயில்ஸ் இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இது குடிக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதெல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து ஹீட் இல்லாத பார்த்துக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பழைய ரெசிபி. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த காலத்துலலாம் நம்ம இதை மறந்தே போயிட்டோம். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் எப்போவும் குடித்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து இதை தான் பண்ணேன் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக. ஸோ ரொம்ப நாள் கழித்து நானும் இதை வந்து இன்றைக்கி குடித்தேன். ஸோ நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு மத்தியான டைமில் தண்ணி குடிக்கும் போதோ இல்லை அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குடிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து பானகம் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து வெள்ளத்தை வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெள்ளத்தை கரைச்சிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிக்கல்லாம் வந்து நம்மளுக்கு குடிக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் வடிகட்டினதுக்கப்புறமா அதில் நம்ம ஏலக்காயும் சுக்கும் ஆட் பண்ணுவோம். சில பேர் பார்த்திங்கன்னா லெமன் யூஸ் பண்ணுறாங்க, பட் அது வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து லெமன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து லெமன் ஜூஸ் மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் புளிப்போட. பட்டு ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா வெறும் சுக்கும் ஏலக்காயும் மட்டும் போட்டு குடிக்கிறது தான் வந்து பானகம் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கோவிலில் கூட சாமியெல்லாம் வீதி உலாவுக்கு போயிட்டு வந்ததுன்னா இதை வச்சு தான் வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து வெளியில் இருக்க சூடு சாமிக்கு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சுவாமிக்காக நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்டை வந்து அது வந்து உணர்த்துகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயத்த அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் நம்ம. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தென்டிக் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இந்த பர்த்டே பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பர்த்டே தான். ஸோ நம்ம வந்து கேக்லாம் வெட்ட முடியலை, கடையிலேருந்து எதுவும் வாங்க முடியலை. இன்றைக்கி நான் சிம்பிளாக வந்து பாயசம் வைக்க போகிறேன். ஒரு ஆத்தென்டிக்கான ரெசிபி இது. தேங்காய் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பாயசம் வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு, நல்லா சாப்பிட்றதுக்கு எம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு சொல்லி இப்போ நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோ
உள்ள போகலாம். இப்போ புதுசா என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த தேங்காய் பாயசம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையே இல்லை நமக்கு. வெறுமை தேங்காய் இருந்தால் போதும். தேங்காயை வந்து நம்ம நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பொடி அளவுக்கு அரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், அப்புறம் வெல்லம். இது இருந்தாலே நம்ம சூப்பராக பண்ணிடலாம் இந்த ரெசிபியை. ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லிட்டேன், இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு கிளிம்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். தனியாக இதுக்கான வீடியோஸ் வந்து நான் என்னோட சேனல்லையே தரேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீடியண்ட்லாம் இதுதான். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து ஏலக்காய் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறனா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து மண் மண்ணாக இருக்கும், அதனால் சாப்பிடும் போது வாயில் மண் வரும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ வந்து இதை இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக இப்போ வந்து இந்த ரெசிபி பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நல்லா அடிகனமான பாத்திரத்திலே பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா அடியில் போய் இதை வந்து செட்டில் ஆகிடும் அது. ஸோ அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்துடுச்சு, நான் உங்களுக்கு கிட்டக்கு காமிக்கிறேன். நம்மளோட பாயசம் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு இப்போ வந்துடுச்சு. ஸோ அதில் நம்ம முந்திரி தாளிச்சு கொட்டி இறக்கிட்டோன்னா நம்மளோட பாயசம் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ என்னோடய பர்த்டே ஸ்பெஷல் இந்த தேங்காய் பாயசம் தான் இன்றைக்கி. இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு மீ. உங்களோட எம்மியான தேங்காய் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கும். கண்டிப்பா இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, என்னால வந்து குடிக்கிறது நிறுத்த முடியல. வந்து பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொட்டமாடிக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. நிறைய பேர் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. மாடியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காற்றே வரல, வேர்த்து ஊத்துத்து அப்படி. ஏன்னா ஒரு மரம் கூட அசையலை, அவ்வளோ ஒரு ஹியூமிடிட்டி நிறைய இருந்தது இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.